ஓம் சாந்தி பாப்தாதோடைய விலை மதிக்க முடியாத ஞான ரத்தனங்களை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் உதவி செய்பவர் ஆக வேண்டும் மேலும் உதவி செய்பவர் ஆக்க வேண்டும் மற்றவர்களையும் அப்படி என்று நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் நாம் இந்த சங்கமயுகத்தில் எல்லாவித மக்களையும் எல்லாவித சொந்தங்களையும் எல்லாவித நண்பர்களையும் எல்லாவித பந்தங்கள் சொந்தங்கள் துறையினர்கள் எல்லோரையும் நாம் உதவியாளராக ஆக்க வேண்டும் மேலும் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று நினைக்க வேண்டும் அதில் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் இன்னும் நெருக்கமாக நாம் இந்த சங்கமிகத்தில் உதவி செய்பவராக ஆக்கி செல்ல வேண்டும் இப்பொழுது பிரத்ஷத்தின் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதாவது பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கின்றது முன்பு நாம் அவர்களை உதவியாளர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் இப்பொழுது அவர்களே தானாகவே உதவி செய்வதற்கு முன் வருகின்றார்கள் சரிதானே இனிமேலும் செய்து கொண்டே இருப்பார்கள் நேரத்திற்கு தக்கபடி சேவையின் ரூப ரேகைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது நாம் அதிக சொல்ல வேண்டியது கிடையாது அவர்களே தானாகவே இந்த சிறந்த செயல்முக அதனால் நாமும் உதவியாளராக ஆகிய தீர வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் யார் உண்மையான மனதோடும் அன்போடும் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் பாபாவிடமிருந்து கோடி மடங்கு உதவி பெறுபவர்களா ஆகின்றார்கள் அதிகாரியம் ஆகிய விடுவார்கள் உதவி செய்வதற்காக கணக்கை பாபா முழுமையாக தீர்த்து விடுகின்றார் இந்த சங்கமயத்தில் எப்பேற்பட்ட பெரிய காரியத்தையும் எளிதாகவதற்கான சித்திரமாக மலையை தூக்குவதற்கு விரல் கொடுத்ததாக காட்டப்பட்டுள்ளது எந்த மலை தெரியுமா தெரியுமா கோவர்த்தன மலை இது உதவியின் அடையாளமே ஆகும் எனவே ஒவ்வொருவரும் உதவி செய்பவராக முன்னால் வர வேண்டும் இந்த சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் இப்பொழுது அதற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளது அதற்காக அம்பு அவர்களுக்கு விட வேண்டியதாக இருக்கின்றது யாரிடத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற சுப பாவனை இருக்கின்றதோ மகிழ்ச்சியின் பாவனை இருக்கின்றதோ நல்ல பாவனை இருக்கின்றதோ அவர்களே சக்தி மிக்க ஞான அம்பை எய்த முடியும் என்று பாபா சொல்கின்றார் எல்லோருடைய உதவியும் பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது சுப சிந்தனை நிலை யார் எல்லோர் மீதும் சுப சிந்தனை உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு எல்லோரிடமிருந்தும் உதவி தானாகவே கிடைக்கும் சுப சிந்தனையின் பாவனை மற்றவருடைய மனதில் உதவி செய்யும் எண்ணத்தையும் தானாகவும் உற்பத்தி செய்கின்றது அன்பே உதவியாளர் ஆக்கி விடுகின்றது அதனால் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களால் நிறைந்து இருக்க வேண்டும் சுப சிந்தனையாளராகி அனைவரையும் அன்பு உடையவராகவும் ஒத்துழைப்பு தருபவராகவும் இந்த சங்கமயத்தில் ஆக்கிய வேண்டும் மற்றவர்களையும் ஆக்கிவிட வேண்டும் என்று இந்த நாண ரத்தினங்கள் மூலமாக பாபா நமக்கு வழங்கியிருக்கின்றார் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்